ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.30 என்ன கொடுத்துருக்காங்க? 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. ஸோ உடனே என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 52 போட்டு வச்சு ஒரு சீட்டு எடுக்கிறான். அந்த எடுக்கிற சீட்டு ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டா, மூணு இது கொடுத்துட்டாங்க. ஏ யூனியன் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ராஜா அதை ஏஆவும் ஹார்ட்டை பின்ற நிகழ்ச்சியாகவும் சிவப்பு நிறத சிங்கிற நிகழ்ச்சியாகவும் எடுத்து ஏ யூனியன் பி யூனியன் சிக்குரிய ஃபார்முலா என் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் சி ப்ளஸ் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சின்னு போட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணும். ஒவ்வொன்றா சீவோமா. முதல்ல ராஜா சீட்டு எடுக்க, ஏ என்பது ராஜா சீட்டு எடுக்க நிகழ்தகவு. நிகழ்ச்சி அப்படின்னு வச்சோம்னா எத்தனை ராஜா சீட் இருக்குன்னு பாருங்க. என் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு கிங் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4 கிங் மொத்தம் இருக்கு அதானே. ஸோ 4. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ 4 மொத்தம் எத்தனை? 52. இது என்னது? ராஜா சீட்டு எடுக்க நிகழ்தகவு. பி ஆஃப் ஏ. ஓகே, அடுத்தது ஹார்ட். பி என்பது ஹார்ட் சீட் எடுக்கும் நிகழ்ச்சி. எத்தனை ஹார்ட் இருக்கு? எத்தனை ஹார்ட் இருக்கு? மொத்தம் 13 ஹார்ட். ஸோ பியின் நிகழ்தகவு, ஹார்ட் சீட் எடுக்கும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவு பி ஆஃப் பி சீக்வல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். எவ்வளவு? 13/52. எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா எல்லாத்தையும் ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது ராஜா பார்த்துட்டோம், ஹார்ட் பார்த்துட்டோம், அடுத்து சிவப்பு நிறச்சீட்டு. சிவப்பு நிறச்சீட்டு எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13, மொத்தம் 26 சிவப்பு நிறச்சீட்டு இருக்கு. சி என்பது சிவப்பு நிறச்சீட்டு எடுக்கும் நிகழ்ச்சி. ஸோ என் ஆஃப் சி எத்தனை சிவப்பு சீட்டு இருக்கு? இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13, மொத்தம் 26 சிவப்பு சீட்டு இருக்கும். அப்போ பி ஆஃப் சி நிகழ்தகவு 26/52. ஓகே, ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டு ரெண்டாக கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி என்பது ராஜா மற்றும் ஹார்ட். P of A intersection B, N of A intersection B by N of S. N of A intersection B என்ன? ராஜா மற்றும் ஹார்ட். ஹார்ட்ல ராஜா எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று. ஹார்ட்டாகவும் இருக்கணும், கிங்கும் இருக்கணும். ஸோ அது வந்து 1 தான். ஸோ 1/52. அடுத்து B intersection C, ஹார்ட்டும் சோப்பு நிறச்சீட்டும்.
ஹார்ட்டாகவும் இருக்கணும், சிகப்பாகவும் இருக்கணும். ஹார்ட்டாகவும் இருக்கு, சிகப்பாகவும் இருக்கு. எத்தனை மொத்தம்? 13. ஓகே, அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. சிவப்பு மற்றும் ராஜா, சிவப்பு ராஜா எத்தனை இருக்கு? இங்கே ஒரு ராஜா, இங்கே ஒரு ராஜா. சிவப்பாகவும் இருக்கணும், ராஜாவாக இருக்கணும், ரெண்டு. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2/52. இப்போ மூணுமே எப்படி இருக்கணும்? ராஜாவாக இருக்கணும், ஹார்ட்டாகவும் இருக்கணும், சிகப்பாகவும் இருக்கணும். ஹார்ட்டு, சிவப்பு, ராஜா, ஒன்னே ஒன்று. ஓகே, எழுதுவோமா? எத்தனை சீட்டுனா? ஒரே ஒரு சீட்டு தான். இப்போ எல்லாம் எழுதியாச்சு, இப்போ வருவோம். ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டு எடுக்க நிகழ்தகவு. பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அல்லதுனால எல்லா யூனியன். பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி ஆஃப் B intersection C, A intersection C, plus P of A intersection B intersection C. ஓகே, இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? ஏ வந்து 4/82, பி வந்து 13/82, சி வந்து 4/82, 13/82, 26/82, மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி 1/82, பி இன்டர்செக்ஷன் சி 13/82, 2/82. 1, 13, 2. ஓகே, இப்போ மூணு சேர்ந்தது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/52. இப்போ எல்லாத்துக்கும் 52 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ஓகே, ப்ளஸ் 1 - 1 கேன்சல், ப்ளஸ் 13 - 13 கேன்சல், 30 - 30 போச்சுன்னா 28/52. ஏழு நாங்க 28, 13 நாங்க 30. எப்பயுமே ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 1 தான் இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா?